பெரியாருடைய பேரன், திமுக கட்சியை ஆரம்பித்தவர்களின் மிக முக்கியமான தலைவரின் மகன், முன்னாள் மத்திய அமைச்சர், எம்பி, தமிழக காங்கிரஸின் தலைவராக இருந்தவர், இப்படிப்பட்ட பலவேறு பின்னணிகளை உடைய ஒருவரை நம்ம இன்றைக்கு ராஜபாட்டையில் சந்திக்க போகிறோம். திரு இ வி கே எஸ் இளங்கோவன் அவர்கள், வணக்கம். வணக்கம் சரிம்மா. இந்த ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெரியாருடைய பேரன், இ வி கே சம்பத்துடைய மகன், அதுதான் உங்களுடைய ஆளுமை இல்லை. நீங்கள் நிறைய காரியங்கள் பண்ணியிருங்க, பட் இருந்தாலும் நம்ம அந்த பெரியார்கிட்டருந்தே ஆரம்பிப்போம். தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான தலைவர் பெரியார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில், அவரோட உங்களுக்கு இருந்த உறவு தாண்டிய தொடர்பு, அவரோட உங்களுடைய பரிச்சயம், அதெல்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதாவது அவர் என்னுடைய தாத்தாவாக இருந்தாலும் நான் பேரனாக இருந்தாலும், தாத்தாலாம் எப்படின்னு சொல்லிடுறோம், அதாவது என்னுடைய தாத்தா மிக தம்பியவர். அதாவது என்னுடைய அப்பாவினுடைய அப்பா கிருஷ்ணசாமி, கிருஷ்ணசாமியினுடைய தம்பி தான் பெரியார் ராமசாமி அவர். என்னை பொறுத்தவரையில் நான் 1948 டிசம்பரில் பிறந்தேன். நான் பிறந்த உடனேயே அதுவரை கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுடைய குடும்பம் என்பது பிரிந்து விட்டது. ஏனென்றால் என்னுடைய தந்தையார் பெரியாரை விட்டு வெளியே வந்து அண்ணாவோடு சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த காரணத்தால் கூட்டு குடும்பமாக இருந்த நாங்கள் பிரிந்து ஒரு ஒரு சண்டை தான், சண்டை என்று சொல்ல முடியாது, கௌரவமாகவே சரி பிரிந்து விட்டோம். மன பிரிவு ஒரு மாதிரி ஆரம்பிச்சிருச்சு, அதனால பிரிந்து விட்டோம். பாக பிரிவினை நடந்து விட்டது எல்லாம் தனித்தனியா. அதனால எனக்கு சிறு வயது முதல் தாத்தா என்ற முறையில், எனக்கு நான் அப்பதான் பிறந்திருக்கேன், தாத்தா என்ற முறையில் ஒரு நெருக்கமான ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு அவரோடு இருந்ததாக சொல்ல முடியாது. அதற்கப்புறம் பல தடவை பார்த்திருக்கின்றேன். இருந்தாலும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருக்கும்போது தாத்தா பேரன் என்ற உறவு மிகவும் அந்யோன்யமாக மிகவும் நெருக்கமாக இருக்கும். ஆனால் எங்கள் அரசியல் காரணத்தால் பிரிந்த காரணத்தால் நாங்கள் தனி குடும்பமாக, பெரியவரோடு பேரன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நான் அவ்வளவு நெருக்கமாக பல தடவை சந்தித்திருக்கின்றேன். பல முறை அவரிடம் சில விஷயங்கள் வேண்டும் என்று கூட கேட்டிருக்கின்றேன். பைக்கு கூட வேணும்னு காலேஜ் டேஸ் படிக்கும்போது கேட்டு அவர் வாங்கி கொடுக்கல. ஏன் வாங்கி கொடுக்கலன்னா, அப்போ ஜாவான்ற பைக்கு தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு பிடித்தமான ஒரு பைக், அது மேலே ஒரு கிரேஸ், எல்லா கிரேஸு பின்னாடி எஸ்டின்னு சொல்லுவாங்க. அந்த பைக் எனக்கு எங்கள் அப்பா வாங்கி தர மாட்டேன்றதுனால எங்கள் தாத்தாவை போய் நான் திருச்சியில் எனக்கு அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன். அப்போ அது என்ன விலன்னு இன்வாய்ஸ் வாங்கிட்டு வான்னு சொன்னார். அப்போ நான் இன்ட்ரோஸ் வாங்கிட்டு கொடுக்கும்போது அப்போ வெறும் 2500 ரூபா தான். சரி, ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் உங்கள் சித்தப்படுக்கு ரெட் இண்டியன் பைக் அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தேன், அதுவே அந்த காலத்தில் 1000 ரூபா தான், நீ 2500 ரூபாய்க்கு பைக் கேட்குற, வாங்கி கொடுக்க முடியாது. சரி, நானும் போயான்னு சொல்லி போட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னுடைய தந்தையார் அவர்கள் வாங்கி தந்தார்கள் வைங்களேன். ஆனால் பெரியாரை பொறுத்தவரையில் நான் அவரை பார்க்கின்ற பார்வை என்பது என்னுடைய தாத்தாவாக நான் எப்போதும் அவரை பார்ப்பது கிடையாது. ஒரு சாதாரண மனிதன், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு சாதாரண மனிதன் பெரியாரை எப்படி பார்க்கின்றானோ அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். தவிர என்னுடைய தாத்தா என்ற உறவை வைத்து நான் அவ்வளவு ஒரு பாசம் உண்டு, ஆனால் எல்லை மீறிய பாசம் என்பது கிடையாது, பட் அவர் மீது ஒரு மரியாதை எனக்கு உண்டு. இப்போ உங்களுடைய அரசியலில் தாத்தாவுடைய தாக்கத்தை விட உங்களுடைய தந்தையாருடைய தாக்கம் தானே அதிகமானது அப்படின்னு சொல்லலாம்? சொல்லலாம். ஏனென்றால் என்னை பொறுத்தவரையில் நான் பள்ளிக்கூட படிக்கும்போது எனக்கு காங்கிரஸின் பால் ஈர்ப்பு. ஏனென்றால் என்னுடைய தந்தையார் 1961 அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அப்போது நான் பள்ளிக்கூடத்தில் 9வதோ 10வதோ எஸ்எல்சியோ படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கும் காங்கிரஸின் மீது ஒரு ஈடுபாடு வந்தது. பிறகு நான் கல்லூரியில் இருக்கும்போது கல்லூரி யூனியனில் தேர்தல்கள் நடக்கும்போது காங்கிரஸின் சார்பில் யார் யார் நிற்கின்றார்களோ அவர்களுக்கு வேலை செய்து வெற்றியடை செய்வது என்பது என்னுடைய, அதனால் ஈடுபாடு என்பது எனக்கு பள்ளிக்கூட பருவத்தில் இருந்தது. அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல நினைவு தெரியும் பொழுதே உங்கள் தந்தையார் வந்து காங்கிரஸ்க்குள்ளே வந்து, அதற்கு முன்னால் அவர் வந்து அந்த திமுக தோன்றுவதற்கு திமுக இருந்தார் பிறகு அங்கே வேறுபாடு ஏற்பட்டு, பிறகு என்ன நடந்தது அங்கே? வேறுபாடு என்பது முக்கியமாக கொள்கை அளவில் ஏற்பட்ட வேறுபாடு தான். என்னுடைய
தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிப்பதில் ஒரு முக்கியமான நபராக இருந்தார் அரிஜன் அண்ணாவோடு சேர்ந்து. இன்னும் சொல்ல போனால் அரிஜன் அண்ணா அவர்கள் திராவிட கழகத்தை விட்டு வெளியேறிய உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிப்பது தயக்கத்தோடு இருந்தார். பெரியாரை எதிர்த்து நம்மால் ஒரு இயக்கம் பண்ண முடியுமா என்ற கேள்விக்குறியோடு இருந்த நேரத்தில் என்னுடைய தந்தையார் அவருக்கு தைரியம் தந்ததோடு அல்ல, நாம் கண்டிப்பாக செய்ய முடியும் என்ற ஊக்கத்தையும் தந்து அந்த கட்சியை ஆரம்பித்தார்கள். ஆனால் என்னுடைய தந்தையார் 1957 நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்டு டெல்லி பாராளுமன்ற உறுப்பினராக சென்றபோது அங்கே இருந்த எல்லா மாநிலத்தவரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பு, குறிப்பாக நேரு அவர்களோட மிக நெருங்கிய பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. பிறகு அவர் எம்பியாக இருக்கும்போது தான் ரஷ்யாவிற்கு சென்றார். அப்போ யூஎஸ்எஸ்ஆர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுக்கு போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த பிறகு அவருக்கு திராவிட நாட்டில் இருந்த அந்த நம்பிக்கை என்பது போய்விட்டது. திராவிட நாடு என்பது சாத்தியம் கிடையாது. அதான் அந்த சமயத்தில் வந்து அண்ணாதுரை அவர்கள் வந்து ஒரு தனி திராவிட நாடு என்பதை உருவாக்கணுங்கிறதுல திமுகவுடைய மெயின் கொள்கையே வந்து திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு சொல்றது. அப்போ வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம ஒரு பலமுறுதிய நாடாக இருக்க முடியுமே ஒழிய மொழி வாரியாக பிரிக்கப்பட்டு சிறு சிறு நாடுகளாக ஆனால் நாம் நல்லபடியாக வாழ முடியாது. அது திராவிட நாடு கிடைப்பதற்கும் சாத்தியமில்லை. ஏன்னா திராவிட நாடு என்பது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திராவை சேர்த்தது. திராவிட நாடு கொள்கை என்பது தமிழ்நாட்டில் இருந்த அண்ணாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் சொன்னார்களே தவிர திராவிட நாட்டை பற்றி கேரளாவில் இருக்கின்றவர்களோ, ஆந்திராவில் இருக்கின்றவர்களோ, கர்நாடகாவில் இருக்கின்றவர்களோ அதை பற்றி பேசவும் இல்லை, அதில் அவர்களுக்கு அக்கறையும் கிடையாது. ஆகவே இது சாத்தியமில்லை என்று என்னுடைய தந்தையார் சொன்னபோது அறிஞர் அண்ணா அவர்கள் இது சாத்தியமில்லை என்பது எனக்கு தெரியும், இருந்தாலும் இதை சொல்லி நாம் கட்சியை தமிழகத்திலே வளர்த்து விட்டோம், எப்படி இருந்தாலும் இன்னொரு 5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்து விடுவோம், ஆகவே நாம் அதற்கு பிறகு வேண்டுமென்றால் திராவிட நாடு கொள்கையை விட்டுவிடலாம் என்று சொன்ன போய் தந்தையார் அது மக்களை ஏமாற்றுகின்ற வேலை என்று சொல்லி அதிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பிறகு சைனீஸ் வார், சைனாவோடு யுத்தம் வந்தபோது ஜவஹர்லால் நேரு அவர்கள் எல்லோரும் ஒன்றாக சேர வேண்டும், காங்கிரஸ் பேரியக்கத்தை பலப்படுத்த வேண்டும், அப்போதுதான் நாடு ஒற்றுமையாக இருக்க முடியும், எல்லோரும் காங்கிரஸ் சேர வேண்டும் என்ற அரகுகள் எடுத்த நேரத்தில் அதே சமயத்தில் காமராஜர் அவர்களும் என்னுடைய தந்தையாரை நீங்கள் காங்கிரஸில் சேர வேண்டும் சொல்லும் போது என்னுடைய தந்தையார் காங்கிரஸில் தன்னுடைய தமிழ் தேசிய கட்சியை இணைந்தார். அதற்கு பிறகு அவர் கடைசி வரை காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார். இந்த இப்போ எப்படி நம்ம பெரியார் பற்றி பேசினோம், அதே மாதிரி அண்ணாதுரையோட உங்களுடைய அண்ணாவை பொறுத்தவரையில் அவரோடும் எனக்கு நேரடியாக அதிக பழக்கம் கிடையாது. ஆனால் ஒரு முறை ஞாபகம் இருக்கின்றது, 1956 என்று நினைக்கின்றேன், திருச்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த மாநாட்டிற்கு நானும் சிறுவனாக என்னுடைய தந்தையாரோடு சென்று மேடைக்கு கீழே உட்கார்ந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கவனித்து கொண்டிருந்தேன். அப்போது என்ன ஆயிற்று, எம்ஜிஆர் அங்கே இருந்தார். எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பொழுதுபோக்கு அந்த காலத்தில் ஃபோட்டோ எடுப்பது, மிக நன்றாக எடுப்பார், அதை எல்லா இடத்துலையும் எடுத்துக்கொண்டு இருப்பார், அவரோடு பழகியவர்களுக்கு அந்த விஷயத்து. அப்போது அவர் ஃபோட்டோ மேடையில் இருந்து எடுத்துக்கொண்டு இருக்கும்போது நான் மேடைக்கு வர வேண்டும் என்று சொல்லும்போது என்ன தந்தையார் மேடைக்கெலாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்போ அண்ணா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் வா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு என்னான்னு கேட்டார். நான் என்ன செய்தேன், அவரோட மடியில் உட்காரணும், அவர்கிட்ட போகணும், எம்ஜிஆர் அப்படின்னு நான் எம்ஜிஆர் பேரை சொல்ல அவருன்னு சொல்ல அண்ணா தவறுதலாக அதை புரிந்து கொண்டு என்னை தூக்கி பக்கத்தில் உட்காந்துருந்த என்எஸ் கிருஷ்ணன் மடியில் உட்காரு. நான் சொன்னேன் இவரு கிடையாது, அவரு வெள்ளையாக இருக்காரு அவரு. அப்போ எம்ஜிஆர் மடியில் உட்காருத அந்த சமமும் இன்றைக்கு அப்போ அண்ணா கூட ஏப்பா உட்காந்துருக்கிற மடியில் உட்கார சொன்னால் இல்லை உட்கார மாட்டேன்னு நின்றுட்டுருக்காரு இருந்தாலும் அவர் மடியில் உட்கார நாடா பண்ணுறேன்னு சொன்னார். அது மாதிரி ஒரு நிகழ்வு உண்டு. அண்ணாவை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு மரியாதை உண்டு, ஒரு நல்ல அப்பழுக்கற்ற நல்ல மனிதர், அவரை பொறுத்தவரையில் மிகவும் பெருந்தன்மையாக இருக்கக்கூடியவர். இப்போ அவருடைய அரசியலும் உங்களுக்கு வந்து உங்கள் மேலே பெரிய தாக்கத்தை இல்லை இல்லை, என்னை பொறுத்தவரையில் அரசியல் என்பது எனக்கு காங்கிரஸ் கட்சியோடு தான் ஆரம்பமே.
ஏனென்றால் சிறு வயதில் எனக்கு பள்ளிக்கூடத்திலாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் எனக்கு எம்ஜிஆர் படங்கள் பிடிக்கும். அது எம்ஜிஆருடைய இந்த ராஜா கதைகள்லாம் இருக்கு பாருங்க, நாடோடி மன்னன், அரசிலங்குமரி, மன்னாதி மன்னன், அந்த மாதிரி சக்கரவர்த்தி திருவாள், அந்த மாதிரி படங்கள்லாம் நான் இப்போ நிறையா பார்த்துட்டுருந்தேன். பள்ளிக்கூடம் முடிஞ்சு ஸ்கூல் ஃபைனல்ஸ் வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு சிவாஜி படங்கள் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. அப்போ இந்த சிவாஜி கணேசனும் உங்களுடைய தந்தையாருடைய கட்சியில் அந்த தமிழ் தேசிய கட்சி ஆரம்பத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் சிவாஜி வேடம் போடுவதற்கு முதலில் எம்ஜிஆரை தான் தேர்ந்தெடுத்தார்கள். சரி. ஆனால் எம்ஜிஆர் சில பல காரணங்களுக்காக சிவாஜியாக நடிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். பிறகு சிவாஜி கணேசன் அவர்கள் அதிலே நடிக்க ஆரம்பித்தார். என்னுடைய தந்தையார் அவர்களும் சிவாஜியாக நடித்திருக்கின்றார்கள். அவரும் சிவாஜியாக அண்ணா குல்லுவப்பட்டராக நடித்திருக்கின்றார்கள். ஒரு சமயம் என்னுடைய தந்தையார் உடல்நிலம் சரியில்லாத போது அப்போதைய தந்தையார் நடிக்க வேண்டியது, அப்போது சிவாஜியை, அப்போது வெறும் வி சி கணேசனாக இருந்த அவரை நடிக்க வைத்தார்கள். அநேகமாக கும்பகோணம் என்று நினைக்கின்றேன், அதில் நடிக்க வச்சாங்க. அப்போ என்ன பண்ணார்னா, ரொம்ப எல்லாரையும் விட பிரமாதமாக சிவாஜி அவர்கள் நடித்தார்கள். உண்மையாலுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால், என்னுடைய தாத்தா பெரியாரை மிகப்பெரிய கலா ரசிகர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் சினிமா டிராமா மேலே அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் சிவாஜி அவர்களுடைய நடிப்பை பார்த்து, அவருடைய கல் அசைவுகளை எல்லாம் பார்த்து, பெரியார் தான் வி சி கணேசனாக இருந்தவரை சிவாஜி கணேசனாக ஆக்கினார். அதற்கு இன்னொரு காரணமும் சொல்லுவார்கள், அப்போ எங்கே தப்பி தவறி தன்னுடைய பெயர் சம்பத் நாடகம் சினிமா என்று போய்விடுவாளோ என்ற காரணத்தால் அப்படி இதை அறிவித்து ஃபோக்கஸ் பண்ணி அவரை பின்னாடி திருட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கல்லூரி நோக்கி போகிறப்ப அரசியலில் இறங்குவோன்னு எதிர்பார்த்துருந்தீங்களா அப்போவே? கண்டிப்பாக கிடையாது. நான் காங்கிரஸின் மீது எனக்கு ஒரு பற்று இருந்தது, ஈர்ப்பு இருந்தது. இதை தவிர கல்லூரி காலங்களில் நான் அரசியல்வாதியாக வருவேன் என்று நினைக்கவே இல்லை. காங்கிரஸை நான் ஆதரித்தது உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போல் கல்லூரி யூனியன் தேர்தலில் காங்கிரஸை ஆதரித்திருக்கிறேன். நான் முழுநேர இதாக இல்லை. ஆனால் பிறகு கல்லூரியை விட்டு அப்போது மாணவர் காங்கிரஸில் இருந்தேன். அதாவது அதுவே ஒரு விதத்தில் அரசியல் ஆக்கம். அரசியல் முழு நேரம் கிடையாது. என்னுடைய கவனமெல்லாம் அப்போது வேறு மாதிரி இருந்தது. என்ன மாதிரி இருந்தது? நாங்கள் கல்லூரியில் படித்தாலும் அதிகமாக இருக்கின்ற இடம் டிரைவின் உட்லண்ட்ஸ் ஆகத்தான் இருக்கும். அப்போது நான் பிரசிடென்சியில் படித்தேன். டிரைவின் உட்லண்ட்ஸில் இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் ஸ்டெலாமரிஸ் கல்லூரி அருகின்ற காரணத்தான். அது இல்லாமல் எனக்கு அப்போ இந்த மோட்டர் பைக் ரேஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால் அது மாதிரி தான் என்னுடைய. ஆமாம், ஜாவா பைக். அப்போ சஃபயர் ஆனந்த் என்ற தியேட்டர்லாம் சினிமா இன்றைக்கு இருக்கிற மாணவர்கள் என்ன செய்கிறாங்களோ அதே தான். இங்கிலீஷ் படங்கள் வாரத்துக்கு ஒரு உரை மாற்றுவார்கள். எப்போது மாற்றினாலும் அதை போய் பார்ப்போம். அது போல தான் என்னுடைய ஈடுபாடு இருந்தது. அப்போது தான் இந்த பாப் மியூசிக், ராக் சைக்ளோன் அப்படிலாம், அந்த பீட்டில்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப பெரிய அளவில் வந்த டைம். அதனால் அப்போ எனக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பாப் பீட் குரூப் வச்சுருந்தாங்க, சைலன்சஸ் பேர். அதில் மறைந்து போன எம்என் நம்பியாருடைய மகன் சுகுமார் கூட அதில் ஒரு பாடகராக இருந்தார். ஆக அது போன நிகழ்ச்சிகள் மியூசிக் அகாடமி ஹாலில் நடக்கும், இல்லாட்டி ஆனந்த் தியேட்டரில் நடக்கும். அது மாதிரி போயிட்டு இருந்தது. அரசியல் முழுமையான ஈடுபாடு கிடையாது. ஆனால் காங்கிரஸின் மீது பற்று. நான் அரசியல் முழுமையாக ஈடுபட்டது என்பது என்னுடைய தந்தையார் அவர்கள் இறந்த பிறகு. அது வரைக்கும் நீங்கள் அரசியலில் அவ்வளவு நேரடியாக மாணவர் காங்கிரஸோடு நிறுத்திக்கொண்டு இறந்த பிறகு நான் குடும்ப சூழ்நிலை மற்றும் வந்த சில பிரச்சனைகள் காரணமாக ஈரோடு சென்ற போதுதான் அங்கே அரசியல் முழுமையாக ஈடுபடக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. ஆகவே அங்கே ஆரம்பத்தில் இளைஞர் காங்கிரஸில் அடிமட்டத்தில் உங்கள் தந்தையார் வந்து ஒரு முக்கியமான தலைவராக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அந்த பாராசூட் பண்ணி ஒரு பெரிய தலைவராக இருந்தால் கூட என்னை பொறுத்தவரை நான் கீழ்மட்டத்தில் இருந்தேன். ஒரு கட்டத்தில் அரசியல் நுழைஞ்சதுக்கு பிறகு எங்கே போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு பாதை தெளிவு உங்களுக்கு அப்போ இருந்ததா? நாம் வந்து தமிழக காங்கிரஸோட தலைவராகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும். நீங்கள் கேட்டதற்கு என்னை பொறுத்தவரையில் எங்கே போக வேண்டும் என்ற, எந்த உச்சத்தை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் எல்லாம் எனக்கு இல்லை. மீறி போனால் ஒரு எம்எல்ஏ இல்லை என்றால் ஒரு எம்பியாக வர வேண்டும் என்ற உணர்வு தான் இருந்தது. ஆனால் நான் எதிர்பார்த்ததை விட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளராகவும் மத்தியிலே அமைச்சராகவும் என்னால் வர முடிந்தது என்று சொன்னால்
அதற்கு முழுக்க முழுக்க காரணம் சோனியா காந்தி அவர்கள் தான். அவர் தான் என்னை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக ஆக்கினார். நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக 2000 வந்த பிறகுதான் மூப்பிளார் அவருடைய டிஎம்சி காங்கிரஸோடு இணைந்தது, சிதம்பரத்துடைய ஜனநாயக பேரவை காங்கிரஸோடு இணைந்தது, வடிவேலுடைய ஜனதா தள் காங்கிரஸோடு இணைந்தது, துரை ராமசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து மீண்டும் காங்கிரஸுக்கு வந்தார், ராஜீவ் காங்கிரஸ் என்று வைத்திருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி மீண்டும் காங்கிரஸுக்கு வந்தார், குமரி அனந்தன் அவர்கள் மீண்டும் காங்கிரஸுக்கு வந்தார். ஆகவே நான் தலைவராக இருந்தபோது இத்தனை பேரும் காங்கிரஸுக்கு வருவதற்கு நானும் ஒருவித முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றேன். இவர்களெல்லாம் வருவதால் என்னுடைய பதவிக்கு ஆபத்து என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் கூட இவர்களெல்லாம் வந்தால்தான் காங்கிரஸ் பலம் பெறும் என்ற நோக்கத்தில் நான் அதை செய்தேன். மத்திய அமைச்சராக இருக்கும் பொழுது ஜவுளித்துறை, அதில் என்ன ஒரு பெரிய சிக்கலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது, என்ன மாதிரியான சிக்கல் தான்? ஆரம்பமே சிக்கல் தான். நான் ஜவுளி அந்த எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த எலெக்ஷனில் வந்து இந்த வேட் ஒன்று வந்துச்சு, வேட் வரி விதிப்பு என்பது அப்போது கொண்டு வந்தார்கள். அப்போது ஆக்சுவலாக வந்து ஜவுளித்துறையின் மீது அந்த வரி போடப்பட்டிருந்தது. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்குவோம் என்று நாங்கள் உறுதி கொடுத்துதான் பாராளுமன்றத்தில் தேர்தலை சந்தித்தோம் ஜெயித்தோம். பிறகு ஜெயித்த பிறகு என்ன ஆயிற்று என்றால், அந்த வரியை நீக்குவதிலே சில சிக்கல்கள் ஏற்பட்டது. இருந்தாலும் நான் என்ன செய்தேன், மந்திரியாகி ஒரு மாதம் கழித்து நான் கோயம்புத்தூருக்கு விமான நிலையத்தில் வந்து இறங்கியவுடனேயே அந்த வரி நீக்கப்பட்டுவிடும், இன்னும் ஒரு மாதத்தில் நீக்கப்பட்டுவிடும் என்று உறுதியாக அறிவித்து விட்டேன். தன்னிச்சையாக பிறகு அது கேபினெட் மீட்டிங்கில் அது பெரிய விவகாரமாக எடுத்துக்கணும், எப்படி இளங்கோவன் சொல்லலாம். அப்புறம் நான் சொல்ல, நாம் ஏற்கனவே அறிவித்து தானே செஞ்சோம், அதனால் கொஞ்சம் கசாம்சல் ஆயிடுத்து, கொஞ்சம் சில சிக்கல்கள்லாம் ஏற்பட்டு கடைசியாக பண்ணிட்டாங்க. ஆகவே ஆரம்பமே அது ஒரு சிக்கல் தான். வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு அமைச்சர்கிட்ட என்ன மாதிரியான அந்த லாபிங் நடக்கும், இந்த லாபிங் நான் கேட்குறதுன்னா, இது நிறையா பேசப்படுது. இப்போ உங்களை வந்து ஜவுளித்துறையாக இருக்கட்டும் அல்லது காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன், தினம் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து எங்களுக்கு இதை செய்து கொடுங்கள் இதை செய்து கொடுங்கள்னு வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க, இதை செய்யணுமா வேண்டாமா, எப்படி அந்த உள்ளேருந்து என்ன நடக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியறது இல்லை. இல்லை, நீங்கள் பள்ளுவது அத்தனையும் அதிகாரிகள் தான். சரி, இதில் சில விஷயங்கள் என்னவென்றால், நேரடியாக உங்களிடம் சில பேர் பிரச்சனைகளோடு வரும்போது அந்த பிரச்சனைகளை ஆய்ந்து அது நியாயமான பிரச்சனைகளாக இருந்தால் என்னை பொறுத்தவரை நான் அதை தலையிடுவேன். நான் செக்ரட்டரி அவர்களையோ அல்லது ஜாயின்ட் செக்ரட்டரி அவர்களையோ இல்லை டைரக்டர் அவர்களையோ கூப்பிட்டு இதை சொல்கின்றார், இது சரியாக பாருங்கள் என்று சொல்லி அவருடைய கருத்தை கேட்டு நியாயமானதாக இருந்தால் அதை உடனே பண்ண சொல்லுவேன். ஆகவே இதை பொறுத்து சில நீங்கள் சொல்கின்ற அப்படி சில பேர் ஏதாவது செய்து காரியத்தை முடித்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். பட் அதை போன்றவர்கள் யாரும் என்னிடம் வந்ததில்லை. ஒருவேளை வருவதற்கு முன்பே ஆள் எப்படி என்று தெரிந்து கொண்டு தான் அப்படி வருவார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. இந்த இந்த ஒட்டுமொத்த அரசியலுமே நம்ம எடுத்துப்போமே, இப்போ நீங்கள் வந்து அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு அரசியல் உங்களுடைய தந்தையாருடைய அரசியல் தொடர்பு ஓரளவுக்கு உதவி இருக்கும். இப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் இளைஞர்களெல்லாம் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது அவ்வளோ எளிதானதா உண்மையில்? அரசியலுக்கு வந்த பிறகு எப்படி பிழைப்பது, அதில் மாத வருமானம் இருக்குமா? அரசியல் வந்து பிழைப்பது என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருக்கின்றது, அதனால தான் அரசியல் இவ்வளவு கெட்டு போய்விட்டது. அரசியல் என்பது ஒரு சமுதாய பணி, ஒரு மக்களுக்கு தொண்டாற்றுகின்ற ஒரு வாய்ப்பாக அதை கருதி வருகின்றவர்கள் தான் அரசியலுக்கு வர வேண்டுமே தவிர, அரசியலில் போய் மாவட்டம் வட்டம் என்ற பதவி வாங்கினால் சம்பாதிக்கலாம் என்று நினைத்து வருவது இந்த காலத்தில். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா சுய தொழில் செய்கிறவங்க அல்லது ரிட்டையர் ஆனவங்க மட்டும்தானே அதுக்கு வரவே முடியும். அப்படி கிடையாது, நீங்கள் அருண்ஜேட்லி இல்லை மிகப்பெரிய வழக்கறிஞர், அவர் அரசியல் அதனால முடியுது. இப்போ நீங்கள் அதே வந்து ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குற மாதம் 10,000 சம்பளம் வாங்குற ஒருத்தர் அரசியலுக்கு வர, அரசியல்வாதி என்று சொல்லும்போது சில குறிப்பிட்ட அரசியல்வாதிகள் தான் 24 மணி நேரம் அரசியல்வாதிகளாக இருக்கலாமே தவிர, மற்றவர்கள் தங்களை குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வகையில் தொழிலோ அல்லது வியாபாரமோ செய்து கொண்டு அவர்கள் அரசியலுக்கு தாராளமாக வரலாம். அவர்கள் மட்டும்தான் வர முடியும் ஒரு விதத்தில். அப்படிப்பட்டவர்கள் வந்தால்தான் அரசியலை போய் சம்பாதிக்கலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டதனால்தான் இன்றைக்கு அரசியல் இவ்வளவு கேவலமாக தமிழ்நாட்டிலே போய்கொண்டிருக்கின்றது. எப்போ இந்த மாதிரியான மாற்றம்
ஏற்பட ஆரம்பிச்சது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் 67க்கு பிறகுதான் இந்த மாற்றம் என்று சொல்லலாம். எல்லை பொறுத்தவரையில் அதுவரை தமிழகத்தில் இருந்த அரசியல்வாதிகள் ஓரளவுக்கு பொது தொண்டாற்றுகின்ற மனநிலையோடு அதை ஒரு சேவையாக நினைத்து தான் இருந்தார். ஆனால் 67க்கு பிறகு தமிழகத்திலே அரசியல் சூழ்நிலைகளே மாறிவிட்ட பிறகுதான் அந்த கட்சிக்கு சென்றால் இவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த கட்சிக்கு சென்றால் அவ்வளவு சம்பாதிக்கலாம் என்ற நிலை ஏற்பட்ட காரணத்தால் தான் இன்று அரசியலிலே ஊழல் மலிந்து விட்டது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ 1967க்கு பிறகு ஒரு விதத்தில் அரசியலுடைய வடிவமே மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து சட்டமன்ற தேர்தலில் நின்றுருக்கீங்க, பிறகு நாடாளுமன்ற தேர்தல், இதில் எந்த மாதிரியான மாற்றம்? சட்டமன்ற தேர்தலேருந்தே ஆரம்பிங்களேன், அதை எப்படி நீங்கள் அந்த தேர்தல் பணி எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம். சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக 84 நான் சத்தியமங்கலத்தில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுகின்ற வாய்ப்பை எனக்கு பெற்றுத்தந்தவர் சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் திலம் சிவாஜி கணேசன் அவர்கள் தான் பெற்றுத்தந்தார்கள். அந்த தேர்தலின் போது எனக்கு என்னமோ ஒரு தேர்தலாட்டமே எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அந்த சமயத்தில்தான் இந்திரா காந்தி அவர்கள் இறந்த சமயம். ஆகவே அப்போது நாங்களும் அதிமுகவும் அந்த தேர்தலிலே கூட்டு. அப்போ எம்ஜிஆர் ரொம்ப அப்போ கிரிட்டிக்கலாக ஹி வாஸ் இன் ஸ்டேட்ஸ், உடல்நிலை சரியில்லாமல் ஸ்டேட்ஸில் இருந்தார். அதனால் அந்த தேர்தலை பொறுத்தவரையில் எனக்கு எந்த விதமான சிரமமும் மக்களிடம் போகின்ற இடங்களெல்லாம் மிகப்பெரிய செல்வாக்கு நடந்தது. நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த தேர்தலில் எனக்கு செலவு என்றானது வெறும் 25,000 ரூபாய் தான் சொந்த பணம். வெறும் 25,000 என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இளைஞர்களாக இருந்த காரணத்தால் அவங்கவுங்க கார் எடுத்துட்டு வந்து அவங்கவுங்க பெட்ரோல் போட்டு அவங்கவுங்க எனக்குன்றது தனிப்பட்ட போல ஒரு 25. எந்த விதமான ப்ரெஷரும் அந்த எலெக்ஷனில் மிகவும் எளிதாக வெற்றி பெற முடிந்தது. ஆகவே அதை பொறுத்தவரையில் அது அந்த தேர்தலில் பிறகு எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள், முதலமைச்சர் ஆனார்கள். ஒரு 3 வருடம் இருக்க முடிந்தது, பிறகு அது கலைக்கப்பட்டது. அடுத்த முறை நான் பவானி சாகரிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்தேன். அந்த முதல் தேர்தலுக்கும் ரெண்டாவது தேர்தலுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன வித்தியாசமாக இருந்தது? களத்தில் என்ன வித்தியாசம் இருந்தது? களத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த தேர்தலில் தொண்டர்களிடையே அவ்வளவு உற்சாகம் இல்லை. சரி, உற்சாகம் இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? ஏன் இல்லை என்றால் அந்த தேர்தலில், அதாவது எப்போதுமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் கூட்டு சேர்ந்தால் அது மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணி என்பதோடு மட்டுமல்ல, அதிமுக தொண்டர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியின் மீது எப்போதும் அவர்களுக்கு ஒரு பிரியம் உண்டு. காரணம், காங்கிரஸ் கட்சி தான் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் தான் அவருக்கு தனி விமானத்தை கொடுத்து ஸ்டேட்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் அவர்கள்லாம் வந்து எல்லாம் பண்ணாங்க. இந்திரா காந்தியும் காங்கிரஸ் தான் செய்தது என்ற காரணத்தால் காங்கிரஸின் மீது அதிமுக தொண்டர்களுக்கு எப்போதுமே ஒரு பாசம் உண்டு. ஆகவே வேலை செய்வது என்பது அதற்கு பிறகு வந்த தேர்தல்கள்லாம் பிறகு கூட்டணி மாறி மாறி வந்த காரணத்தால் அந்த தேர்தல்கள் சரியாக. அது நீங்கள் ஒரு ஒரு தொண்டராக அல்லது ஒரு ரொம்ப மேலே இல்லாத சமயத்தில் உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு கட்சியில் யாரோட சேர்ந்து வேலை செய்கிறாங்க, நீங்கள் அதிமுகவோடு கூட்டணி இருக்கும்போது எனக்கு அந்த சிரமம் தெரியவில்லை. ஆனால் மற்ற கூட்டணி வரும்போது அந்த சிரமம் தெரிந்தது. அவருக்கு இது தர வேண்டும், இவருக்கு அது தர வேண்டும் என்றெல்லாம் ஒரு நச்சரிப்புகள் நிறைய இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து இன்னொரு தேர்தலில் பிறகு நின்றேன். அதாவது காங்கிரஸ்லேருந்து தமாகா தனியாக பிரிந்த நேரத்தில் நான் காங்கிரஸிலே இருந்து கிருஷ்ணகிரியிலே போட்டியிட்டேன். அந்த தேர்தலில் கூட எனக்கு தோல்வி தான் கிடைத்தது. பிறகு 2004 நான் காங்கிரஸ் கட்செட்டி வேட்பாளராக கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிட்டேன். அது நாடாளுமன்ற அந்த தேர்தலிலே ஜெயலலிதாவின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கம், அவர் மீது ஒரு மிகப்பெரிய கோபம் தமிழக மக்களுக்கு இருந்தது. அந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றோம். அதற்கு பிறகு கடைசியாக பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் நான் கோபியில் இருக்காமல் ஈரோட்டில் நின்றேன். நான் அமைச்சராக இருந்தபோது கோபிச்செட்டிப்பாளையத்தில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஆனால் அந்த தொகுதிக்கு முடிந்தவரை என்னால் நல்ல பல காரியங்களை செய்திருக்கின்றேன். இன்றைக்கும் சென்றீர்கள் என்று சொன்னால் பல பள்ளிக்கூடங்களிலே நான் கட்டித்தந்த கட்டடங்கள் இன்றும் இருக்கின்றன, சமுதாய கூடங்கள் இருக்கின்றன, ஷட்டில் காக் இண்டோர் ஸ்டேடியம் நிறைய இடத்துல கட்டி உள்ள.
வீடு நல்லது செய்தால், ஆனால் ஏதோ சொந்த ஊரிலே நிற்கலாம். இப்படி ஈரோட்டில் இல்லை, அது இப்படி தொகுதி மாறி மாறி போகுது இல்லையா? நீங்கள் மூன்று முறை சட்டமன்ற தேர்தல்னதும் வெவ்வேறு தொகுதி, இரண்டு முறை நாடாளுமன்ற தொகுதியும் வெவ்வேறு தொகுதி. இரண்டு முறைனா கூட ஒரு முறை கிருஷ்ணகிரியில் நின்றேன், மற்றது ஈரோட்டு கோவியில் இல்லை, இன்னொரு ஈரோட்டில் இல்லை. ஈரோட்டில் ஏன் நின்றேன்னா, நம்ம பிறந்த ஊர் ஈரோடு, சரி நாம் திருப்பியும் ஜெயிச்சு இந்த ஊருக்கு ஏதாவது நம்ம, ஏனென்றால் பெரியார் அவர்கள் முனிசிபாலிட்டியினுடைய சேர்மனாக இருந்த காலத்தில் கொண்டு வந்த குடிநீர் திட்டம் தான் இன்றைக்கும் ஈரோட்டில் இருக்கின்றது. இன்றைக்கும் ஈரோடு மக்கள் அந்த திட்டத்தின் மூலம் வருகின்ற தண்ணீரை தான் குடித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் என்னுடைய தந்தையார் அவர்கள் எம்பியாக இருந்த காலத்தில் ஈரோட்டிலே மேல்பாலங்கள்லாம் கட்டப்பட்டு அது இன்றைக்கும் பயன்படும். அதுபோல் நாமும் நம் பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்து ஈரோட்டில் போட்டிட்டேன். அது தவறாக போயிட்டு தோல்வியை அடைந்தேன். ஆனால் இந்த முறை அடைந்த தோல்வி தான் மிகப்பெரிய தோல்வி. இப்போது மீண்டும் கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே நின்றேன். நான் கிட்டத்தட்ட எல்லா கூட்டங்களிலும் அதிகமாக கூட்டம் வந்தது. இன்னும் சொல்ல போனால் ஊழியர் கூட்டங்கள் நடத்தும் போது ஒவ்வொரு ஊழியர் கூட்டத்திலும் 1000 பேர் 1500 பேர் வந்தார்கள். ஒரு 10-12 கூட்டங்கள் அப்படி நடந்தது. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க, வேறு யாருமே ஓட்டு போடல. ஏனென்றால் காங்கிரஸின் மீது பொய் பிரச்சாரத்தின் காரணமாக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவநம்பிக்கை, காங்கிரஸின் மீது மிகப்பெரிய கோபம் இருந்த காரணத்தால். காங்கிரஸ் மட்டும் இல்லை, எந்த கட்சியுமே உங்களுக்கு அந்த தேர்தலில் ஒன்றுமே செய்ய முடியும். மிகப்பெரிய அது அது அந்த வாக்கு எடுக்கிறதுலே வாக்கு போடுறதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் மக்கள் மக்களிடையே மிகப்பெரிய கோபம் இருந்தது காங்கிரஸின் மீது. அதை இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், அதிமுகவை சார்ந்தவர்கள் ஒரு நல்ல வெல் ஆர்கனைஸ்ட் நெட்ஒர்க் ஆட்டாக வச்சுக்கிட்டு எல்லா ஜனங்கள் எல்லா மக்களுக்கும் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்கள் என்று சொல்வீர்களே ஆனால் கிட்டத்தட்ட அதில் ஒரு 70% வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்யப்படும். அதை இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. ஆகவே அதை பார்க்கும்போது தான் எனக்கு இந்த அரசியலிலேயே ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி. இது என்ன அரசியல், அரசியலை விட்டு போகலாமா என்று கூட ஒரு எண்ணம் வந்தது. ஏனென்றால் மக்கள் காங்கிரஸ் மீது நியாயமான கோபம் இருந்து அதனால் தோற்கடிக்கப்பட்டேன் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் ஒரு அரசியல்வாதியாக. ஆனால் பணத்துக்கு மக்கள் பலியாகின்றார்கள் என்று சொல்லும்போது எனக்கு மிகவும் ஒரு ரொம்ப கஷ்டமாக கவலை. தமிழக மக்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற கவலை எனக்கு. ரெண்டு கேள்வி வருது இல்லையா, ஒன்று வந்து மக்களை வந்து வெறும் பணம் கொடுத்து மாத்திர முடியுதுங்கிறது ஒன்று. இப்படிப்பட்ட சூழலில் நாம் ஒரு அரசியல்வாதியாக இருந்து நம்ம என்னத்த செய்யணும், பேசாமல் வேற எங்கேயாவது போய் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற போன்ற உணர்வுகள் எனக்கு வந்தது. ஆனால் சமீபத்தில் நீதிபதி குன்ஹா அவர்களுடைய தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் நீதித்துறையின் மீது நல்ல அரசியல்வாதிகளுக்கும் இடம் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. இன்றைக்கு ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரையில் கைது செய்ததில் எனக்கு வருத்தமும் கிடையாது, மகிழ்ச்சியும் கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அரசியலில் ஒருவர் தடம் மாறி சென்று அரசியலை வைத்து தான் சொத்துக்களை சேர்க்கலாம் என்ற நிலையை எடுப்பாரையானால் என்ன முடிவு வரும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து கொள்ள வேண்டும். இது வந்து எல்லா அரசியல்வாதிகளுக்கும், இந்தியா முழுவதும் இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடமாக இருக்கும் என்பதை மட்டும். அது அது உண்மையிலேயே எச்சரிக்கையா? நீங்கள் வந்து ஒருவர் இப்போ இப்போ மக்கள் பேசிக்கிறது எல்லாமே இவங்க மட்டுமா செய்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு மக்கள்கிட்ட. நீங்கள் அது மெல்லதானே வர முடியும். லாலு பிரசாத் அவர்கள் மீது இதே வழக்கு, அவருக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சௌதாலாக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. லஞ்சம் வாங்கி டிவியிலே பிடிபட்ட பங்காரு லட்சுமணர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அவரும் கம்பியை எண்ணிக்கொண்டு தான் இருந்தார். ஆகவே ஒவ்வொன்றாக வருகின்றது. ஆகவே ஊழல் செய்தவர்கள், தவறு செய்தவர்கள், வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்தவர்கள் யாராயிருந்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது என்ற நிலை இப்போது ஏற்பட்டிருப்பது இந்திய அரசியல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கின்றது. தமிழக அரசியலை மாற்றும் நினைக்கிறீங்க இப்போ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்? குறைந்தபட்சம் அரசியல்வாதிகளாவது இனிமேல் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அந்த நினைப்பு வரும் என்று நான் நினைக்கிறேன். இல்லை வேற மாதிரியாக வந்து மாட்டிக்கொள்ளாமல் தப்பு செய்வது எப்படி அப்படிங்கிறது செய்யல. அது ஏற்கனவே சில பேர் அதை விஞ்ஞான ரீதியாகவும் செய்திருக்கின்றார்கள். அது வேறு யாராக இருந்தாலும் எப்படி செய்தாலும் ஒரு காலகட்டத்தில் பிடிபடுவார்கள் என்ற பயம் இப்போது எல்லோருக்கும் வந்து. இதில் எனக்கு ஒரு இன்னொரு ஒரு கேள்வி, உண்மையிலேயே ஒரு மாற்றுக்கட்சி அரசியல் அது ஆட்சியை பிடிக்கும் பொழுது முந்தைய கட்சி செய்திருந்த தவறுகளை பிடித்து அவர்களுக்கு கட்டுமான தண்டனை வாங்கி கொடுத்துருக்க முடியும் எல்லா காலத்துலேயுமே. அது நடக்காமல் ஏதோ ஒரு மாதிரியான ஒரு
நீ செய்வதை நீ செய்து கொள், உன்னுடைய ஆட்சி காலத்தில் என்னுடைய ஆட்சி காலத்தில் நான் செய்து கொள்கிறேங்கிற மாதிரியான ஒரு ஒரு அன்ரிட்டன் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? நீங்கள் சொல்வதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கின்றது. அது போன்ற நிலை இருக்கத்தான் செய்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பிடிபட்ட ஒரு வழக்கிலும் இது போன்ற தீர்ப்பு வந்திருக்கிறது என்பது இனிமேல் எல்லோரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக முடிந்தவரை கைகளை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பில் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த இந்த தீர்ப்பையே முன்வைத்து நீங்கள் காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியாக தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை இனிமே பில்டப் பண்ண போறீங்க? ஏன்னா இது ஒரு வாய்ப்பு, நீங்க பாக்குறீங்களா காங்கிரஸ்? அதாவது இன்றைக்கு தமிழகத்திலே எல்லா கட்சிகளும் சொல்வதை போல வெற்றிடம் என்று நான் சொல்ல மாட்டேன். ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி காங்கிரஸ் 67க்கு முன்பு தனக்கிருந்த இடத்தை மீண்டும் பிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசை மட்டுமல்ல, நாம் கண்டிப்பாக மறைந்த காமராஜருடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே குறிக்கோள். நீங்கள் வந்து தமிழ்நாடு காங்கிரஸுடைய தலைவராக இருந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் தலைவராக உங்களை நினைத்து பாருங்கள், என்ன செய்வீங்க? இது இந்த அதாவது மீண்டும் காமராஜ் ஆட்சிங்கிறது வந்து தொடர்ந்து பலரும் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படி செய்வீங்க? சொல்வதோடு அதை நிறுத்தி கொள்ளக்கூடாது. நீங்கள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். மக்களுக்கு தினந்தோறும் பிரச்சனைகள் வருகின்றன. அந்த பிரச்சனைகளில் நீங்கள் முழுமையாக உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அதை விட்டு விட்டு நீங்கள் காமராஜர் ஆட்சி காமராஜர் ஆட்சி என்று சொன்னால் அது வந்துவிடாது. மக்கள் வந்து உங்களை, இவர்கள் நமக்காக குரல் கொடுப்பவர்கள், நமக்காக வாதாடுகின்றவர்கள், இவர்கள் வந்தால் ஆட்சி நல்லபடியாக இருக்கும் என்ற நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படாது. அதற்கு நாம் வந்து வீதியிலே நடவடிக்கைகளை அமைத்து கொள்கின்ற அரசியல் கட்சியாக மாற வேண்டுமே தவிர, இது ஏதோ இன்றைக்கோ 6 மாதத்துக்கு ஒரு தடவை வாயை திறந்து ஏதோ சில வார்த்தைகள் சொல்வதால் நாம் அமைத்து விட முடியாது. இனி இளைஞர்கள் தான் பெரிய சக்தி, வாக்களிக்கிறதுலேயே எண்ணிக்கையிலேயே இளைஞர்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக போயிட்டே இருக்கு. இன்றைக்கி இந்தியாவுக்கே உலக அரங்கில் இந்தியாவுக்கு ஒரு மரியாதை என்னென்னா, வி ஹாவ் அ யங் ஃபோர்ஸ். இந்த யங் ஃபோர்ஸ் ஆர் ஆல் கெட்டிங் எஜுகேட்டட். அதுதான் நமக்கு ஒரு பெரிய, ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா 75% to 80% வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் த மா கெட்டிங் எஜுகேட்டட். இட்ஸ் அ ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற அப்படி பண்ணலாம் தான் நம்ம எலெக்ஷனில் ஜெயிக்கணும். அதுக்கு இப்போ உங்களுடைய கட்சி தயாராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் தயாராக வேண்டும் என்று சொல்லிட்டேன். அப்படின்னா தயாராக இல்லைங்கிற ஒரு, இப்போதைக்கு தயாராக இல்லை, அதை நாங்கள் சொல்லும்பொழுது தான் நீங்கள் மாற்ற முடியும். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான இன்புட் கொடுக்குறது? என்னை பொறுத்தவரையில் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றாக அமர்ந்து இது போன்ற விஷயங்களை விவாதித்து இளைஞர்களை கவர்வதற்கு, இளைஞர்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பதை முதலில் பார்க்க வேண்டும். அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? அதே மாதிரி பெண்கள், ரூரல் ஏரியாஸில் பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நாம் என்ன வாய்ப்பு வழங்கிட முடியும்? இப்போது பார்த்திங்கன்னா அந்த மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அதில் வந்து இப்போ வரவங்களுக்கெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு கூலியே 2 மாதமாக கிடைக்கல. ஸோ இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்? இது போன்ற இவர் நீங்கள் விவாதம் செய்தாதானே. தலைவர்களே ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதில்லை, அமர்வதில்லை, பேசுவதில்லை, விவாதிப்பதில்லை என்று சொன்னால் நீங்கள் மக்கள் பிரச்சனைகளை எப்படி விவாதித்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கப் போகிறீர்கள்? ஆகவே இது போன்ற செயல்கள் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நீங்கள் உங்களுடைய தினசரி நேரத்தை எப்படி கழிக்கிறீங்க? ஒன்று அரசியல்ங்கிறது வந்து, நான் கொஞ்சம் காலையில் 1-2 மணி நேரம் எல்லா பத்திரிகைகளும் படிப்பேன், எல்லா தமிழ் பத்திரிகைகளும் எல்லா இங்கே ஆங்கில பத்திரிகைகளும் படிப்பேன். அதை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் செய்வேன். உடற்பயிற்சி என்று எதையும் செய்வது கிடையாது, செய்ய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள். நடக்க ஆரம்பிக்கலாமா என்று இப்போது தான் யோசித்திருக்கின்றேன். மற்றபடி பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் வருகின்ற காங்கிரஸ் தோழர்களை சந்திப்பேன், அவர்களுடைய பிரச்சனைகள், சில பேருக்கு யாரிடமாக சொல்லி வேலை வாய்ப்புகள் வாங்கி தருவது போன்ற காரியங்களை முடிந்தளவு செய்து கொண்டிருக்கின்றேன். பிறகு டிவி பார்ப்பேன். டிவியிலே பழைய பாட்டுகள் கொஞ்சம் எனக்கு அதில் ஈடுபாடு உண்டு. என்ன மாதிரியான பாட்டுகள்? பழைய பாடலாம் கண்ணதாசனுடைய பாட்டுகள், எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் அமைந்த பாடல்கள். அதே போல் தியாகராஜ பவரும் பிடிக்கும், எம்எஸ்எம் பிடிக்கும், கிட்டப்பாவும் பிடிக்கும், என்எஸ்கே. இதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய கலெக்ஷன் வச்சுருக்கீங்க? கலெக்ஷனும் வச்சுருக்கேன். அது ஆனால் கலெக்ஷன் இப்போது தேவையில்லை என்ற அளவுக்கு சிறு தொலைக்காட்சியிலேயே அதற்காக 2-3 சேனல்கள் தனி சேனல்கள் வந்து விட்டன, அதை பார்த்து கொண்டிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா
கிரிக்கெட்டில் கொஞ்சம் ஈடுபாடு, அதை பார்ப்பேன். இந்தியா மேட்ச் எங்கே விளையாடினாலும் பாடுவேன். அதில் இந்த ஐபிஎல் மேட்ச் ஃபிக்ஸிங்னு வந்தபோது கொஞ்சம் அதில் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிது, இப்போ திருப்பியும் பார்க்காது. ஃபுட்பாலும் கொஞ்சம் பார்ப்பேன். அப்புறம் கொஞ்சம் எனக்கு சங்கீதத்தில் கொஞ்சம் எல்லா விதமான பாப் மியூசிக்கும் எனக்கு பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் எல்விஸ் ப்ரெஸ்லி, கிளிஃப் ரிச்சர்ட், பழைய காலம், ஆமாம் பழைய காலம் தான், ஜிமி ஹெண்ட்ரிக்ஸு, லேட்டஸ்ட் ஜிமி ஹெண்ட்ரிக்ஸ்லாம் கொஞ்சம் அது மாதிரி, அந்த இப்போ ஃப்ராங்க் சினாட்ரா அதெல்லாம் கொஞ்சம் கேட்பேன். அப்புறம் நடுவில் எனக்கு இந்த சமீபத்தை பாடல்கள் பிடிக்காமலே இருந்துச்சு, ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்குது. சமீபத்திய பாடல்கள்லாம் நீங்கள் திரைப்பட பாடல்கள், திரைப்பட பாடல் இப்போ இளையராஜாவுடைய மெலடிஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பாட்டு. அப்புறம் இப்போ ஏஆர் ரகுமான், அப்புறம் இப்போ வர இசையமைப்பாளர்கள் பேர்லாம் தெரியறதில்ல, பட் இப்போ வர மெலடிஸும் எனக்கு பிடிக்கும். அது இது வந்து உங்களுடைய அந்த குத்து பாட்டு தான் நம்மளை கொஞ்சம் உதைக்கும், அது கொஞ்சம் பார்க்கலாம். அது நிறைய இளைஞர்களுக்கு அதுதானே பிடிக்குது, அதுதான் பிடிக்கும். உங்கள் இந்த அரசியலுக்கு இந்த மியூசிக் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி, ஒரு தீவிரமாக ஒரு இங்கே இருக்கு ஒரு ஒரு மீட்டிங்க்கு போகணும், அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்டுட்டே போவீங்களா இல்லை இங்கே? இல்லை, நான் காரில் போகும்போது முக்கால்வாசி பாட்டு கேட்டுட்டு தான் போவேன். பாட்டு நான் என்ன பேசணுங்கிறத பற்றி யோசனை, என்ன பேசுறது என்னை பொறுத்தவரை வளவளா குளக்கொலா என்று பேசுவது இல்லை எனக்கு. ஒரு மீட்டிங் போனோம்னா அந்த மீட்டிங் எதற்காக நடத்தப்படுகிறது, அதனுடைய சப்ஜெக்ட் இல்லை என்று வச்சாலும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் தான் நான் பேசுவேன். அவனும் மணிக்கணக்காக பேசுகின்றவனும் ஒரு அரசியல் கருத்து இருக்கு, அந்த கருத்தை வந்து பத்திகளாக எழுதி மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு நீங்க? அப்புறம் மத்தபடி புத்தகங்கள் படிக்கிறது, புத்தகங்கள் ஓரளவுக்கு வரலாற்று சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இன்னும் சொல்ல போனா ஹிட்லர், நெப்போலியன், அலெக்சாண்டர் த கிரேட், பீட்டர் த கிரேட், அந்த போன்ற ஒரு இந்த வரலாற்று தலைவர்கள் அல்லது வரலாற்றை மாற்றிய வீரர்கள் அது மாதிரிலாம் அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம். அதில் உங்களை ரொம்ப கவர்ந்த கேரக்டர்னு நீங்கள்? என்ன ரொம்ப கவர்ந்த கேரக்டர்னு சொன்னால் நான் நெப்போலியன் தான் சொன்னேன். நெப்போலியன் போன என்ன காரணம், என்ன காரணமாக இருந்தாலும் வந்து ஒரு சாதாரண ஆளாக இருந்து மேலே வந்தவராக இருந்தாலும் கூட சில சமயங்களில் கொஞ்சம் அதிக பிரசித்தம், தனக்குத்தானே கிரீடத்தை சூட்டி கொண்டார் அது போனது. பட் கடைசி வரைக்கும் அவர் ஒரு போராளியாக தான் இருந்தார், சிறையில் இருந்து தப்பித்து வந்து மீண்டும் ஒரு முயற்சி செய்தார். இன்றைக்கு நம்ம ஒரு நவீன அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு இல்லை இல்லை, நான் வந்து அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்குன்னு சொல்றவருடைய அவருடைய நடவடிக்கைகளுக்கு 100% நான் சரி என்று சொல்பவர் கிடையாது. இல்லை, அந்த நான் என்ன பாடலை பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து அப்போ ஒரு அந்த எக்ஸ்பான்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, எல்லா நாடுகளையும் பிடிக்கணும், ஒரு ஒரு தொடர்ந்து அதை நம்முடைய ஆளுமையை வந்து பல இடங்களில் செலுத்தணும் அப்படின்னு விரும்பி இருக்கக்கூடிய அந்த, அது அந்த காலத்து இருக்கின்ற அரசியல்வாதிகள் அரசியல் அரசர்களுடைய மனோப்போக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா இன்றைக்கு வந்து முற்றிலுமாக அந்த பீப்புள் சென்ட்ரிக்காக மாறிடுச்சு. நீங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க உலகமே பாக்கெட்டுக்குள்ள அடக்குகிற மாதிரி ஒரு விஷயம் வரும் அப்படி இருக்கு. அதை பத்தி அவர் ஒரு 50 முன்னாடியே பேசியிருக்கு. இது போல பல விஷயங்கள், அதாவது அவருடைய எல்லா விஷயத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் பல விஷயங்கள், சில தீவிரவாத கொள்கைகள் சில உண்டு அவருக்கு, அது நான் உடன்பாடு கிடையாது. ஆனால் அவருடைய இந்த மாதிரி கொள்கைகள்லாம் எனக்கு, அதனால் நிறைய அவரை பற்றி யார் எழுதுகிற புத்தமாக இருந்தாலும் படிச்சிருவேன். அவரை பற்றி விமர்சித்து அவரை கடுமையாக சாடியவர்கள் எழுதிய புத்தகங்களை கூட நான் படிப்பேன். இது குறித்து ஏதாவது எப்பயாவது ஒரு புத்தகம் எழுதணும்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்க? இல்லை, எனக்கு என்னவோ எழுத்து மேல் அவ்வளோ நோட்டம் கிடையாது. மற்ற உணவு உங்களுக்கு பிடிக்கும்? உணவு வந்து எனக்கு எல்லா வித உணவு, இன்னொங்களுக்கு நான் சைனீஸ் ஃபுட் கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவேன். ஆனால் சைனீஸ் ஃபுட்லேயும் இந்தியன் சைனீஸ் ஃபுட் தான் பிடிக்கும். ஜப்பானில் போய் சைனீஸ் ஃபுட் நம்ம மசாலா மாற்றிட்டோம் உணவெல்லாம். ஒரு மற்றபடி எனக்கு கான்டினென்டலாம் கொஞ்சம் பிடிக்கும், அந்த ஃப்ரை இல்லாமல் யூரோப்பியன். மற்றபடி நம்ம சாம்பார். நீங்கள் ட்ராவல் உலகம் முழுக்க போயிருக்கீங்களா? நான் கிட்டத்தட்ட ஒரு 19 நாடுகளுக்கு அமைச்சராகிறது போதால் போயிருக்கேன். அதற்கு முன்பு நான் போனது கிடையாது.
அமைச்சராக இருந்த போது தான் நான் சென்றிருக்கின்றேன். அதில் உங்களை ரொம்ப கவர்ந்த நாடுன்னு, என்னை கவர்ந்த நாடுன்னு சொல்ல அமெரிக்கா தான், யூஎஸ். எஸ்பெஷலி இந்த கலிஃபோர்னியா, வெஸ்ட் கோஸ், அந்த ஹூஸ்டன், அந்த ஏரியாலாம் கொஞ்சம் பிடிக்கும். ஏன்னா ஊர் ரொம்ப சுத்தமாக இருக்கின்றது. ரெண்டாவது, ஒவ்வொரு வீட்லேயும் நிறைய இடம் இருக்குது, அதனால் ஐ லைக் தட் அட்மாஸ்ஃபியர். நீங்கள் ஈரோட்டில் வந்து ஒரு ஒரு விதத்தில் ஒரு விவசாய பின்னணி கொண்ட ஒரு குடும்பமாக தானே இருக்கு? ஆரம்பத்தில் விவசாயம் இல்லை, எங்களது வியாபாரம். வியாபாரம் ஆரம்பத்தில் முதல் ஈரோட்டில், எங்கள் தாத்தாலாம் பெரியாருடைய அப்பா, அவர் தான் வந்து மஞ்சமண்டி ஆரம்பித்தார். எங்களுக்கு அந்த மஞ்சமண்டி வியாபாரம் தான் அந்த காலத்தில் இருந்து. இப்போது அது கிடையாது, விவசாயத்துக்கு நிலங்கள் இருந்து. ஆனால் அதெல்லாம் எங்கள் அப்பா இறந்த பிறகு நான் அதெல்லாம் இப்போ வந்து வித்தாச்சு. நேரடி தொடர்பு மண்ணோட இட்டு கொஞ்சம் ஏதோ பெரிய கூட்டு போனால் கொஞ்சம் சொத்து இருக்குது, அதில் கொஞ்சம் வருமானம் வந்துட்டுருக்கு. ஸோ ஹாப்பியாக போட்டு சார். அந்த இப்போ அரசியலுங்கிற ஒரு பகுதிக்கு வந்தது வந்து உங்களுக்கான திருப்தியான ஒரு இதுதான்? திருப்தி தான், சில சமயங்களில் ஒரு விரக்தியும் வருகிறது. அரசியலில் சில மோசமான விஷயங்கள் நடக்கும்போது, நாம் மனம் திறந்து உண்மையை பேசும்போது ஏற்படுகின்ற சங்கடங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா அரசியலுக்கு வந்தோன்னே தோணுது. நீங்கள் வந்து பளிச்சுன்னு எதை மனசில் நினைச்சாலும் பேசுகிறவர்கள் தான். நான் உண்மைன்னு நம்புறதை வந்து நான் இன்றைக்கும் தைரியமாக பேசுவேன். நான் உண்மைன்னு ஒரு விஷயத்தை நம்பி நான் பேசும்போது நீங்கள் அதை தவறு என்று சுட்டி காட்டி, அதை தவறு என்று என் மனதை ஏற்றுக்கொண்டால் நான் மாற்றிக்கொள்வேன். என்னை பொறுத்தவரை ஃப்ளெக்சிபிலிட்டியும் உண்டு. பட்டு இப்போ மனம் திறந்து பேசுறதே ஒரு விதத்தில் ஒரு பெரிய நினைக்கிற மாதிரி அரசியலில் வந்து, அதாவது எனக்கு பலமும் அதுதான் பலகீனமும் அதுதான். அதனால் அரசியலில் பல பேர் எனக்கு என்னை பிடிக்காதவர்களாக ஆனதற்கு அது ஒரு காரணம். பட் நான் என்ன செய்வது, நான் வந்து எப்பவுமே மனசில் என்ன தோணுதோ அதை நான் பேசுகிறதான். அதை நான் மாற்றிக்க போகிறது இல்லை, ஏன்னா அதை மாற்றிக்கிட்டால் இளங்கோவே மாறணும், அப்படி ஆகிடும். ஸோ டில் த எண்ட் ஐ வாண்ட் டு பி ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ இளங்கோ. நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு ராஜபாட்டையில் உங்களுடைய பாதை, நீங்கள் வளர்ந்து வந்த அந்த பாதையை எங்களுக்கு சொன்னதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தந்தி நேயர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம்.